டிசம்பர் 1991 தமிழ் ஜூனியர் டிக்டேஷன் ரெடி ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, கலைத்துறை நண்பர்கள் நடத்துகிற இந்த விழாவிலே பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக திரைப்படத்துறையிலே பல நிலைகளில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அந்த பழக்கத்தை முன்னிட்டு இங்கே அழைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். 2 தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த கலைத்துறை வேறு, இன்றைக்கு இருக்கும் நிலைமை வேறு. அப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஞ்ஞான உலகம் இந்த திரைப்படத்துறையிலே சாதித்திருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். திரைப்பட துறையை கலைத்துறையாக மட்டும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் 100க்கு 100 பங்கு மக்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருப்பது திரை உலகம். சமுதாயம் என்று சொல்லும்போது இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், முதலாளிகள் அனைவரும் ஈடுபாடு காட்டுகின்ற துறை இது. அனைத்து தரப்பினரும் திரைப்படம் பார்க்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மனித வாழ்க்கையில் ஓர் அங்கமாக இன்றைக்கு திரைப்படம் விளங்குகிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சாதனத்தை நாம் எந்த வகையில் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். முதலில் பொழுது போக்கிற்காக மட்டுமே இது தோன்றியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு சாதனமாக அது மாறிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பொது கல்வி, சுகாதாரம், குடும்ப கட்டுப்பாடு, விவசாயம், அறிவியல் என்று அனைத்திற்கும் திரைப்படம் பயன்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் அன்றாடம் தோன்றுகின்ற புதுமைகளை நமக்கு விளக்குகின்ற முக்கியமான கருவியாக அது இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட வளருகின்ற சமுதாயத்தை வகைப்படுத்தும் ஒரு முக்கியமான சாதனம் திரைப்படம் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. இன்றைக்கு ஏடுகளை சுமந்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கின்ற இளைஞர்கள்தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறவர்கள். இது ஜனநாயக நாட்டின் நடைமுறை. அவ்வாறு எதிர்காலத்தை உருவாக்கப் போகிற இளைய தலைமுறைக்கு இந்த திரைப்படங்கள் மூலமாக நாம் வழிகாட்ட வேண்டுமென்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டுமென்றும், மனித பண்பும் அன்பு நெறியும் கொண்ட சமுதாயம் உருவாக முயற்சிக்க
வேண்டுமென்றும் கேட்டு அமைகிறேன். வணக்கம். சென்னை காந்தி சாலையிலுள்ள அருண் நிறுவனத்தினர் மதுரை மாநகராட்சியின் ஆணையருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்கள் அன்பான கடிதம் கிடைக்கப்பெற்றோம். அண்மையில் நடைபெற்று முடிந்த சித்திரை விழா பொருட்காட்சியில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அமைத்திருந்த அரங்கு பரிசுக்கு உரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளீர்கள். சென்னைக்கு வெளியே நடைபெற்ற ஒரு பொருட்காட்சியில் நாங்கள் கலந்து கொண்டது இதுவே முதல் முறை ஆகும். இந்த முதல் முயற்சியிலேயே பரிசு பெறுவதானது எங்களுக்கு மேலும் ஆர்வத்தை அளிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம். இவ்வாறு எங்களுக்கு ஊக்கம் அளித்ததற்காக நன்றி தெரிவித்து கொள்கிறோம். பொருட்காட்சி நடைபெற்றபோது எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை அவ்வப்போது அளித்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் பொருட்காட்சி குழுவினருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள